உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் எஸ்கேவி சேனல். இப்போ நம்ம செட்நாட் ஸ்பெஷலில் பார்க்க போகிறது விஜிடபிள் குருமா, ஒயிட் விஜிடபிள் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ விஜிடபிள் கிரேவிக்கு தேவையான விஜிடபிள்ஸ் என்னென்ன பார்க்கலாம்? பீன்ஸ், கேரட், தக்காளி, வெங்காயம், இஞ்சி பூண்டு, க்ரீன் சில்லி, உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பட்டாணி, காலிஃப்ளவர், உப்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப், சோம்பு, சீரகம். இந்த இன்க்ரீடியன்ஸ் போதும். நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மரச்சக்கு நல்லெண்ணெய் இப்போ நல்லா காஞ்சிருச்சு. இதில் சோம்பு சீரகம் ஆட் பண்ணிடலாம். சோம்பு சீரகம் நல்லா வெடிக்கவும் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பேலீஃப் எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம். இப்போ நம்ம 5 க்ரீன் சில்லி ஆட் பண்ணியிருக்கேன் நான். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் க்ரீன் சில்லிஸ் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரீன் சில்லிஸ் வெடிக்கவும் ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு பெரிய வெங்காயம் எடுத்துக்கோங்க. நீட் நீட்டாக ஸ்லைஸ் பண்ணிக்கோங்க. தக்காளி சின்னதாக இருந்தால் போதும், ஏன்னா இது ஒயிட் கிரேவி, ஸோ ஒயிட்டாக இருக்கணும் கிரேவி. ஸோ சின்ன தக்காளி 1. எல்லா வெஜிடபிள்ஸும் ஒரு 2-3 மினிட்ஸ் சால்ட்டே பண்ணால் போதும். நல்லா ஃபைனாக வேக வேண்டாம். இப்போ பீன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். பீன்ஸ் ஒரு 2-3 செகண்ட் நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு அது கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும்போது நம்ம அடுத்த வெஜிடபிள் ஆட் பண்ணிக்கலாம். இது 1 by 1 அடுத்தடுத்த வெஜிடபிள்ஸ் நம்ம ஆட் பண்ணும்போது எல்லாமே ஈக்குவல் ரேஷியோவில் வெந்துடும். நம்ம இப்போ கேரட் ஆட் பண்ணிக்கலாம். வெஜிடபிள்ஸ் எல்லாமே ஒரே மாதிரி ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. அப்போ லுக்கு நல்லாயிருக்கும், ஈவனாகவும் வேகும். சைட் பை சைடு வெள்ளைப்பட்டாணியை உப்பு போட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ உருளைக்கிழங்கு ஆட் பண்ணியாச்சு, அதையும் போட்டு 2 மினிட்ஸ் சால்ட்டே பண்ணிக்கலாம். நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதில் நம்ம தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறோம். அது கிரைண்ட் பண்ணுறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் தேங்காய், கேஷ்யூ நட், சோம்பு. இது மூணுத்தையும் நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம லாஸ்ட்டில் தான் ஆட் பண்ண போகிறோம். வெஜிடபிள்ஸ் நல்லா சால்ட்டே ஆகிடுச்சு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு ராஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா சால்ட்டே பண்ணணும். ஃப்ளேமை கொஞ்சம் ஸ்லிமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் இருந்தால் அடி பிடிச்சிடும். நான் ஏன் கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கப்புறம் இஞ்சி பூண்டு ஆட் பண்ணுறேன்னா, பிஃபோராக போட்டோன்னா அடி பிடிக்க சான்சஸ் உண்டு. ஸோ வெஜிடபிள்ஸ் போட்டக்கப்புறம் போட்டால் கொஞ்சம் அடி பிடிக்காது, அதுக்காக தான். காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் மஞ்சள் உப்பு கல்லுப்பு போட்டு கொதிக்கிற சுடுதண்ணியில் போட்டு க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். காலிஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு, ஏன்னா காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பெரிய க்யூபாக கட் பண்ணிக்கோங்க, சின்ன சின்னதாக கட் பண்ணிங்கன்னா ஸ்மாஷ் ஆகிடும். இப்போ வேக வச்ச பட்டாணி நம்ம பிஃபோராகவே கல்லுப்பு போட்டு வேக வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணியாச்சு. அந்த வாட்டர் ஸ்டாக்கை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க, அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். இது இன்க்ரீடியன்ட்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பட்டாணியில் கொஞ்சம் உப்பு இருக்கும், ஸோ பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு 2-3 மினிட்ஸ் நல்லா சால்ட்டே பண்ணிவிட்டு நம்ம இதில் இப்போ வாட்டர் ஆட் பண்ணிடலாம். அந்த சுண்டல் வேக வச்சு தண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, ஸ்டாக்கு, அந்த ஸ்டாக்கை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடலாம். நல்லா கொதி வந்துடுச்சு, விஜிடபிள்ஸ் எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சோம் இல்லையா பேஸ்ட்டு, கோகோனட் பேஸ்ட், அதை ஆட் பண்ணிக்கலாம். நான் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்கள் விஜிடபிள் குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஒயிட் கிரேவி, இந்த ஒயிட் கிரேவி சப்பாத்தி, நான், பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இதில் எல்லா விஜிடபிள்ஸும் மிக்ஸ் ஆகிருக்கனால ஹெல்த்தியும் கூட. நம்ம சப்பாத்தியில் ஃபைபர் கண்டென்ட் அதிகம், இதில் விட்டமின்ஸ் அதிகம். ஸோ ஃபுல் நியூட்ரியன்ட் நமக்கு கிடச்சிடும். தேங்காய் ஆட் பண்ணக்கப்புறம் இந்த அளவுக்கு கொதிச்சா போதும், கொதிக்கக்கூடாது. ஏன்னா தேங்காய் கொதிச்சிச்சுன்னா கெட்ட கொலஸ்ட்ரால் ஆகிடும். ஸோ போட்ட உடனே ஆஃப் பண்ணிவிடுங்க. நம்மளோட டேஸ்டியான விஜிடபிள் குருமா ரெடி. இப்போது ஒயிட் கிரேவி குருமா. நம்ம சேனலில் வர மற்ற வீடியோஸும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்ற ரெசிபிஸை ட்ரை பண்ணுங்கள், டேஸ்ட் பண்ணுங்கள். உங்கள் கமெண்ட்டை நம்ம கமெண்ட் பாக்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.